தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அதே போல பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர்களில் ஒருவர் சி.என். அண்ணாதுரை, அறிஞர் அண்ணாதுரை அவர்கள். அவர்கள் ஒரு நாள் காரிலே பயணித்து கொண்டிருந்த பொழுது வேற்று எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்தினர் ஒரு இடத்தில். அந்த வழியாக அவர் சென்று கொண்டிருந்தான். அந்த கூட்டத்தில் பேசியவர் ஒருவர் அறிஞர் அண்ணாதுரையை சகட்டுமேனியாக பேசத் தொடங்கினார். அவரை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் பற்றி பேசினார், எதிராக பேசினார், அவர் பெயரை கெடுக்கின்ற வகையில் பேசினார். அப்பொழுது வாகனத்தை ஓட்டியவரை பார்த்து கொஞ்சம் ஓரத்தில் நிறுத்த வேண்டிய அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சென்றிருந்த காரை விட்டு இறங்கினான். அந்த கூட்டத்தை நோக்கி நடந்தான். அந்த மனிதன் பேசிக்கொண்டே இருந்தான். வாய்க்கு வந்தபடி அவரை பற்றிய பேச்சு, அவரை பற்றிய குற்றச்சாட்டுகள், அவரை பற்றி எதிராக வார்த்தைகளையெல்லாம் அள்ளிக்கொண்டு வீசிக்கொண்டிருந்தான். அதையெல்லாம் கேட்டு விட்டு அறிஞர் அண்ணாதுரை தன் வாகனத்தை நோக்கி வந்தார். காரில் ஏறி அமர்ந்தான். முகத்தில் எந்த விதமான சலனமும் இல்லை. அப்பொழுது அந்த காரிலே பயணித்த அவருடைய நண்பர் டிரைவர், ஐயா, அவன் இவ்வாறு உங்களை அவதூறாக பேசுகிறான், வாய்க்கு வந்தபடி பேசுகிறான், உங்களை பற்றி எதிராக வார்த்தைகளை அள்ளி வீசியிருக்கிறானே, ஏன் ஒரு வார்த்தை நீங்கள் அவனுக்கு எதிராக பேசக்கூடாது, எதிர்த்து நிறுத்திருக்கக்கூடாது என்று அவர்கள் கேட்டபோது அதற்கும் பதில் சொல்ல, ஒன்றுமே பாதிக்காதவர் போல உங்களுடைய முகம் இருக்கிறது அப்படி என்று அவர்கள் பேசிக்கொண்டே சென்றார்கள். அறிஞர் அண்ணாதுரை அதை பற்றி காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை. அவர் பாட்டியே மௌனமாக இருந்தார். கார் சென்று கொண்டிருந்தது. காருக்கு முன்னால் அது ஒரு வீதி வழியாக செல்ல வேண்டும். அவ்வாறு சென்று கொண்டிருந்த போது அந்த காரை ஓட்டியவன் அந்த மாட்டு வண்டி காரரை ஓவர்டேக் பண்ணி தெருவின் ஓரத்துக்கு சென்று அவரை முந்தி கொண்டு சென்றான். அப்பொழுது அந்த மாட்டு வண்டிக்காரன், ஏன் பொறுமையாக போகக்கூடாதா நாய் பசங்களா அப்படின்ட்டு அவர் திட்டினாராம். மாட்டு வண்டிக்காரன், பொறுமையாக போகக்கூடாதா நாய் பசங்களா, இவ்வளவு வேகமாக போகணுமா அப்படின்ட்டு. அப்பொழுது தான் அறிஞர் அண்ணாதுரை பேசத் தொடங்கினான். பார்த்தீங்களா, அவன் மாட்டு வண்டி பொறுமையாக போகுது, நம்முடைய வண்டி வேகமாக போகுது, இதை பார்த்து தான் அவனுக்கு பொறாமை ஆகியவர் தான் இந்த வார்த்தைகளை அவன் பேசினான், நாய் பசங்களா பொறுமையாக போகக்கூடாதா அப்படின்ட்டு. அதற்காக நீ ஓரத்தில் வண்டியை நிறுத்தி அவனுக்கு சரிசமமாக நீ நாய் பசங்க பேசினியா, இல்லை நீ பாட்டி வண்டி வேகமாக ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற, நாம் போய் சேர வேண்டிய இடம் ஒன்று உண்டு, அதை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம், ஆகியவைதான் நீ பேசவில்லை, அவன் நாய் பசங்கள் என்று கூறியும் கூட நீ அதை கண்டுகொண்டதாகவே தெரியவில்லையே, அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நான் மட்டும் ஏன் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும், நம்முடைய வளர்ச்சியை நம்முடைய செயல்பாடுகளை நாம் செய்கின்ற செயல்பாடுகளின் வீரியத்தை பார்க்கின்றவர்கள் விமர்சனம் செய்வார்கள், அதற்கு சரிசமமாக நின்று நாம் அவரை எதிர்க்க வேண்டும் என்பது அல்ல, மௌனமாக இருக்க வேண்டும், நம்முடைய செயல்திறனில் நாம் முழுமூச்சாக ஈடுபட்டு நாம் செய்கின்ற காரியத்தை நாம் செய்கின்ற செயல்களை நல்ல முறையில் செய்ய வேண்டும். பிறருடைய விமர்சனங்கள் நம்முடைய வாழ்வு வளப்படுத்தி கொள்ள, நம்முடைய வாழ்வை உயர்த்தி கொள்ள அது பயன்படும். எப்போ நாம் அமைதியாக இருக்கின்ற போது, அமைதியாக இருந்து
அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுதுதான் நாம் பிறர் மீது வெற்றி கொள்கிறோம். சரிக்கு சமமாக பேசினார்கள் என்றால் அங்கு வம்பு தும்பு தான், சண்டை சச்சரவுகள் தான். அப்படி என்று அறிஞர் அண்ணாதுரை அந்த டிரைவரை பார்த்து நண்பரை பார்த்து இவ்வாறு கூறினாராம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த உலகத்தில் நடைபெறுகின்றவை இவைதான். ஒருவருடைய பேரும் புகழும் உயர்ந்து செல்கிறது என்றால் அவரை பற்றி விமர்சனங்கள் நிச்சயம் இருக்கும். அவன் எப்படி இருந்தான் பாரு, இப்போ எப்படி இருக்கிறான், பொறுமல்கள் முணுமுணுப்பு இல்லையா. ஒருவருடைய வாழ்வு உயர்ந்து கொண்டே செல்கிறான், எங்கே என்ன பண்ணனானோ தெரியல அப்படின்னு பேசுவார்கள். இந்த உலகத்தில் பொறுமல்கள் முணுமுணுப்பு விமர்சனங்கள், இப்படிப்பட்ட விமர்சனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலும் வந்தது. பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர் ஓய்வு நாளில் குணப்படுத்தியதை கண்டு ஒரு மனிதன் சுகம் பெற்றிருக்கிறான் என்று அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் குற்றத்தை கண்டுபிடித்தார்கள். ஓய்வு நாளில் செய்ய தகாததை உங்கள் போதகர் செய்கிறார், ஓய்வு நாளினுடைய முறைமையை அவர் கடைபிடிக்கவில்லை என்று பேசினார்கள். இதே நச்சதியில் மறைநூல் வல்லுநர்களும் யூதர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேய் பிடித்த பேச்சிழந்த ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்கின்றான். அவ்வாறு விடுதலை கொடுத்தபோது அந்த பேச்சிழந்தவன் பேசத் தொடங்கினான். அதை பற்றி யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அந்த பேச்சை வரவழித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் வார்த்தைகளை அள்ளி வீசுகிறார்கள். இவன் பெயல் செபலை கொண்டே பெயல்களை ஓட்டுகிறான், இந்த பெயல்களை ஓட்டுகிறான் என்றால் இவன் ஒரு பெரிய பேயாக தான் இருக்க வேண்டும். ஆண்டவரை பேய் என்று அங்கே அந்த யூதர்களும் மறைநூல் அறிஞர்களும் குறிப்பிடுகிறார்கள். பெயல் செபலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மெசியாவின் காலத்தில் தீமைகள் அழிக்கப்படும். அலகையின் சூழ்ச்சிகள், அலகையின் அந்தகார சக்திகள் விலக்கப்படும், விரட்டி அடிக்கப்படும். இதைதான் ஆண்டவர் செய்தார். இது அவர்களுக்கு தெரியும், யூதர்களுக்கு தெரியும், பரிசேயர்களுக்கு தெரியும், மறைநூல் வல்லுநர்களுக்கு தெரியும். கடவுளுடைய வல்லமையினால் இதையெல்லாம் செய்கிறான். ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? தன்னலம், சுயநலம், காழ்ப்புணர்வு. ஆகவே நாம் செய்ய முடியாததை அவர் செய்கிறாரே, அதுதான். ஆகவே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்தார் என்றால் பேய் பிடித்து பேச்சிழந்த அந்த மனிதனுக்கு அந்த பேயை ஓட்டி அவனுக்கு மீண்டும் பேச வைத்தார் என்றால் கடவுளுடைய வல்லமையை மட்டும் வெளிப்படுத்துவதற்காக அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மனிதன் மீது கொண்ட அக்கறை, அன்பு, இரக்கம், அந்த மனிதன் மீண்டும் சமுதாயத்திலே நடமாட வேண்டும். யூதர்கள் இந்த பேய் பிடித்தவர்களை ஊருக்கு வெளியே துரத்தி அடிப்பார்கள். அவர்கள் மனநலம் குன்றியவர்களாகவே இருப்பார்கள். அவருடைய வாழ்வு மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட வாழ்வு. அதை பார்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிதாபப்பட்டார், பரிவு கொண்டான், இரக்கப்பட்டார். அந்த மனிதன் மீண்டும் அந்த சமுதாயத்தில் மாண்புடையவனாக அவன் மதிக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த மனிதனுக்கு அந்த சுகத்தை கொடுத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த பேச்சுகளை எல்லாம் அவரை ஒன்றும் கட்டி போடவில்லை. அவர் நன்மையான காரியங்களை செய்து கொண்டே சென்றார் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். அவரை பற்றி ஏளனப்படுத்தினார்கள், குற்றம் சாட்டினார்கள், எதிர்த்தார்கள், பழிப்புரை செய்தார்கள். இவற்றையெல்லாம் கண்டு ஆண்டவர் மனம் சோர்ந்து விடவில்லை. மாறாக இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நன்மையான காரியங்களை மட்டும் அவர் செய்து கொண்டே சென்றார். அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். அவருடைய புகழ் ஓங்கியது. அதை பார்த்தவர்கள் தான் பொறாமைப்பட்டார்கள், வேண்டாத விமர்சனங்களை எல்லாம் அள்ளி வீசினார்கள். ஆகவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த விமர்சனங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். விமர்சனங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். நல்ல விமர்சனம் இருக்குதா, பேசலாம், விமர்சிக்கலாம். ஆனால் தகாத விமர்சனங்கள், நமக்கு பிடிக்காத ஒருவன் எதையாவது செய்துவிட்டால் அதை நாம் விமர்சனம் செய்கிறோம், தவறான விமர்சனம்.
எடுத்துக்காட்டாக நாம் நல்லதை செய்கிறோம். ஒரு சில நேரங்களில் நாம் நல்லதை செய்கின்ற போது நாம் நல்லவர்கள் என்று பறைசாற்றிக் கொள்கிறோம். அதை நான் தான் செய்தேன் அப்படி என்று நாம் சொல்லுவோம். அதே நல்லதை அடுத்தவர்கள் செய்கின்ற போது அவன் வெளிவேஷக்காரன், அவன் தன்னை பாராட்ட வேண்டுமென்றே இதை செய்திருக்கிறான். ஆனால் நாம் செய்கின்ற போது என்ன, நான் நல்லவன் என்று பிறரு அறிய வேண்டும். ஆனால் அதையே நல்லதை மற்றவர்கள் செய்கின்ற போது அவன் வெளிவேஷத்துக்காக, சுயநலத்துக்காக, மக்கள் தன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அவன் இதையெல்லாம் செய்கிறான் என்று விமர்சனம் செய்வோம். அடுத்ததாக நாம் உழைக்காமல் நம்முடைய வாழ்வு உயர்ந்திருக்கிறது என்றால் என்னுடைய சமோதித புத்தி என்று சொல்லுவோம். என்னுடைய சமோதித புத்தி, என்னுடைய சாமர்த்தியத்தினால் தான் நான் உயர்ந்திருக்கிறேன், உழைக்காமல் நான் உயர்ந்திருக்கிறேன் என்று பறைசாற்றுவோம். ஆனால் அடுத்தவர்கள் உழைக்காமல் அவர்களும் உயர்கிறார்கள் என்றால், உயர்ந்து வாழ்கிறார் என்றால், அவன் ஏமாற்றுக்காரன், எங்கே ஏமாத்தினானோ அப்படி என்று பேசுவோம். அதே வேளையில் இவையெல்லாம் நிறைய நோய், தொற்று நோய்கள் நிறைய வளர்ந்து வருகிறது, நிறைய மக்களை பிடித்து வாட்டுகிறது. ஆகவே தொற்று நோயில் நாம் ஈடுபடுகிறோம் என்றால், தீராத வியாதி நம்மை தாக்குகிறது என்றால், கடவுள் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லுவோம். ஆனால் அடுத்தவர்கள் அந்த வியாதி நோய் வருகின்ற போது நாம் என்ன சொல்வோம், கடவுள் அவனை தண்டிச்சிருக்கிறார், அவன் என்ன பாவம் பண்ணினானோ அவன் பாவம் பண்ணிதற்கு ஏற்றவாறு கடவுள் அவனை தண்டித்திருக்கிறான். இவர் விமர்சனங்கள், நம்மை பற்றி நாம் நல்ல விமர்சனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அடுத்தவர்களை பற்றி வேண்டாத விமர்சனங்கள், அதை நாம் செய்து கொண்டேதான் இருக்கிறோம். அதை தவிர்க்கப்பட வேண்டும், அந்த விமர்சனங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல நாம் விமர்சனங்களை நம் மீது வீசுகின்ற பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தோற்றுவார் போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தோற்றுவார் தோற்றட்டும். நம்முடைய பணி, நம்முடைய கடன், இவையெல்லாம் நம்முடைய பணியை நல்ல முறையில் செய்ய வேண்டும். அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, பங்கிலே இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, சமூக முன்னேற்றத்திற்காக, குடும்ப முன்னேற்றத்திற்காக, பங்கினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். விமர்சனங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த விமர்சனங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அதை எதிர்த்து நிற்காமல் அதன் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை நாம் பெற்றுக்கொண்டு நல்லதொரு வாழ்வை நோக்கி நாம் முன்னேறுவோம். கடவுளுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கின்ற போது, அந்த வார்த்தையின்படி நாம் வாழ்கின்ற போது, இந்த விமர்சனங்களை எல்லாம் நாம் தள்ளிவிடுவோம். இவையெல்லாம் ஒன்றும் நம்மை பாதிக்காது. ஆகவே கடவுளுடைய வார்த்தையை இந்த தவக்காலத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் வாசிப்போம். கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுக்குவோம். ஆண்டவருடைய குரலை கேளுங்கள். உங்களுடைய இதயங்களை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவருடைய குரலை கேட்பீர்களாக என்ற அந்த விரைவு வார்த்தையை நம்முடைய இதயத்தில் சுமந்தவர்களாக நாம் இந்த தவக்காலத்தில் வாழ்கின்ற போது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நலமான வாழ்வை நமக்கு கொடுப்பான். அதுதான் விண்ணக வாழ்வு. அந்த விண்ணக வாழ்வை பெற இந்த உலக நலன்களை நல்ல முறையில் பயன்படுத்தி மறுவுல நலன்களில் அக்கறை உடையவர்களாக வாழ பின்வரும் திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அதன் வழியாக இறைவனுடைய அருளை பெறுவோம். ஆமென். பொருட்களை கரங்கோ காணிக்கை பொருட்களை கரங்கோ ஐயா, நீங்கள் இறைவன் போதே
வந்து பொங்கிடும் அறிவுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குறித்து வைத்தோ. காணிக்கை பொருட்களை இறைவா என் கரங்களிலே பீடம் வந்தோ. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இவ்வலியை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாக வடிமன்றாடுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகள் உமக்கு உகந்தவனவாயிருக்குமாறு அவர்களை பாவக்கரைகள் அனைத்திலும் இருந்தும் தூய்மைப்படுத்திடல உம்மை வேண்டுகின்றோம். போலி இன்பங்களில் சிக்கிக் கொள்ளாமல் உம்மக்களை காப்பாற்றி உமது உண்மை கைமாற்றை பெற்றிட உறுதி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கடவுளை தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றேன், மனதை மேலே எழுப்புகின்றேன். நட்பண்புகளையும் அவற்றுக்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றேன். அவர் வழியாகவே மது மாண்பைவான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோன் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இந்த இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் வருமளவும் உமது உயிர்ப்பினை
உலகெங்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலீஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதனோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூந்து உமது திருமுக ஒளிய நூல் ஏற்றருளும். எங்கள் அனைவரை மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கூந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம். திருமகனீசு கிறிஸ்து வழியாக உமை புகுந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல இறைவனாகிய தந்தையையும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றுமக்குரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியான் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேற்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரை. ஆண்டவருடைய அமதி உங்களை விரோட வென்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவன். செமரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீ நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் எங்களை காத்து நிறுத்திய வாழ்வளித்து. பக்கம் 4, பாடல் எண் 9. தீரையத்தில் நீரும் தீரவா,
கிறிஸ்துவின் திரு ஆத்மமே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் விலாவின் திருநீரே என் குற்றங்களை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை தேற்றுங்கள். ஓ என் நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். எதிரிகளிடமிருந்து என்னை காப்பாற்றி அருளும். என் வாழ்வு முடிவரும் போது என்னை அழைத்து கொள்ளும். உம் புனிதர்களோடு உம் அன்பை உலகம் முடியும் மட்டும் புகழ்வேனாக. ஆமேன். புனித விண்ணிற்ப அன்னையிடம் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டும் சிறப்பு ஜெபம். இரக்கமும் கருணையும் நிறைந்த எங்கள் விண்ணிற்ப அன்னையே, இறைவனின் தாயே, பன்னிரு விண்மீன்களால் அலங்கரிக்கப்பட்டவரே, நெல்லிமா நகரில் குடிக்கொண்டிருப்பவரே, இதோ உம் அடைக்கலம் நிறைந்த திருவடியை நாடி தேடி ஆழமான முழு நம்பிக்கையுடனும் எதிர்நோக்குடனும் உமது ஆலயத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் உம் திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத கொடிய தொற்று நோயிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறும், நல்ல வரன் வேண்டி வருபவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும், படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு நல்ல படிப்பும், வேலையின்றி இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைப்பதாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் கிடைப்பதாக. எங்களையும் எங்கள் பங்கையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். எங்கள் பாதுகாவலியான விண்ணேற்ப தாயே, ஆமீன். ஆண்டவரே, அருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்டவர்களை கனிவுடன் உமது உதவியால் எழச் செய்தருளும். அதனால் நாங்கள் மறைநிகழ்களாலும் வாழ்வின் நெறிகளாலும் உமது மீட்பின் பயனை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் இயேசுங்களோடு இருப்பாராக இளம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான் உங்களுக்கு ஆசீரளிப்பாராக ஆமென் சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது நன்றி பாடுவே இந்த நாவிலே புகழ்ந்து பாடுவே குழந்தை இயேசுவே நன்றி பாடுவே இந்த நாவிலே புகழ்ந்து பாடுவே நன்றி 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 இயேசுவே நன்றி 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 இயேசுவே நன்றி நல்ல இயேசுவே நன்றி நன்றி நல்ல இயேசுவே குழந்த இயேசுவே நன்றி பாடுவே இந்த நாவிலே புகழ்ந்து பாடுவே பாவ பிடியில் வாழ்ந்த எமக்கு பாதை காட்டினார் உமக்கு நன்றி உமக்கு அமைதியிருந்த எந்த வாழ்வில் அமைதி தந்தாயே உமக்கு நன்றி உமக்கு நன்றி பாவ பிடியில் வாழ்ந்த எனக்கு பாதை காட்டின உமக்கு நன்றி உமக்கு நன்றி அமைதியிருந்த எந்த வாழ்வில் அமைதி தந்தாயே உமக்கு நன்றி உமக்கு நன்றி அனைத்தும் தந்து தட்டும் போது கதவை தேடும் போது உன்னை கண்டேனே நன்றி 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 நல்ல இயேசுவே நன்றி 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 நல்ல இயேசுவே நன்றி பாடுவே இந்த நாவிலே உணர்ந்து பாடுவே ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதர் ஆனதை உம்முடைய வானதூதர் வழியாக அறிந்திருக்கிற நாங்கள் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சியை பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்கள் சிநேகமாயிரும் மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே எங்கள் ரட்சணையாயிரும் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித விண்ணேற்பு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் நாள்தோறும் காத்தீர்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே